ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து இப்போ என்னோட தலைப்பு என்னன்னாக்கா, இன்றைக்கி வந்து முத்திரைகளை பற்றி சொல்ல போகிறேன். ஏற்கனவே ரெண்டு முத்திரைகள் சொல்லியிருக்கேன், இப்போ மூணாவது முத்திரை, நாலாவது முத்திரைன்னு நிறையா முத்திரைகள் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முத்திரைகள்ன்றது நிறையா இருக்குது, அதில் ஒரு சில இதை நான் சொல்லலாம்ன்றதுக்காக வந்திருக்கேன். அதனால் நான் வந்து முத்திரைகளை பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறேன். முத்திரைகள்னாக்க ரெண்டு விரலும் சேர்ந்து இப்படி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து சின் முத்திரை அப்படின்னு முத்திரைகளில் இருக்குது. இது மாதிரி நமக்கு உடம்பில் ஆஸ்துமாவுக்கு ஒரு முத்திரை, நம்மளோட சுகருக்கு ஒரு முத்திரை, இப்படி ஒரு நிறைய முத்திரைகள்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று ஒன்று சொல்லலான்றதுக்காக வந்திருக்கேன். ஆஸ்துமா முத்திரை அப்படின்னு நம்ம சொல்லும்போது இப்போ வந்து எல்லாருக்கும் சளி பிடிச்சிக்கிறது, இப்போது நிறையா ஒவ்வாமை இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நமக்கு இப்போ பனி வேற பொழியறதுனால நிறையா பேருக்கு இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் ரொம்ப வருது. யாருக்குமே இல்லாத ஆளுன்றது ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இப்போ சின்ன பசங்க எல்லாருக்குமே வருது. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, டெரிஃப்ளின் டேப்லெட் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து அது சரியாக போயிடும், அப்படியே விட்டு விடுறாங்க. டெய்லி நம்ம டெரிஃப்ளின் டேப்லெட்டோ இல்லை வேறு ஏதாவது டேப்லெட்டோ நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம உடம்பில் இன்னும் சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா இருது. ஒரு இதை நம்ம வந்து ஆஸ்துமாவுக்கு மாத்திரை எடுத்துட்டா வேறு எதுலையாவது கொண்டு வந்து விடுறது. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம், நிறையா பேர் வந்து யோகா பண்ணுங்க, அது கொஞ்சம் தேவலையாகும், அக்குபங்க்சர் பண்ணிக்கோங்க, மருந்தில்லா மருத்துவம் அதில் கொஞ்சம் தேவலையாகும் அப்படின்னு சொல்கிறச்சே நான் வந்து இன்றைக்கி முத்திரைகளில் ஆஸ்துமா பற்றி சொல்லலான்றதுக்காக இருக்கேன். ஆஸ்துமாங்கிறது வந்து எல்லாருக்கும் வெடிய காலத்தால் மூணுலேருந்து அஞ்சுக்குள்ளே தான் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க. காத்தால் ஏந்துக்க முடியறதில்ல, அவங்களுக்கு மூச்சு விட முடியறதில்ல, நிறைய பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நிறையா பேருக்கு வென்டிலேஷன் வேற இருக்கிறதில்ல. வீட்டில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜன்னல் இருக்கிற ரூமாக இருக்குது. ஸோ அதனால் அவளுக்கு மூச்சு விடுறதுக்கும் வசதி இல்லாத இருக்குது. அதனால் நான் வந்து ஆஸ்துமா முத்திரையை வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆஸ்துமா முத்திரையை வச்சுக்கிறதுனால உங்களுக்கு தேவலை ஆகுமா அப்படின்னு கேட்டால் நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன். நிறையா பேர் அதை வச்சுக்கிண்டு அவங்க அனுபவத்தையே எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. கார்த்தாலேருந்து வாக்கிங் போகும்போது கூட நிறையா பேருக்கு சொல்லுவேன், இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே அலர்ஜியாக இருக்குது, ரொம்பவே ஆஸ்துமா ப்ராப்ளமாக இருக்குது, மூச்சே விட முடியல பாருங்கள், நடக்கிறச்சியே இறக்கிறது, வாக்கிங் கூட உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வாக்கிங் பண்ணுறச்சியே அந்த முத்திரையை வச்சுட்டே வாக்கிங் பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து ஒரு தனியாக ஸ்பெஷலாக டைம் எடுத்துன்னு பண்ணணுங்கிறது. சப்போஸ் உங்களுக்கு வாக்கிங் போக முடியல அப்படின்னாக்க வீட்டிலேயே சப்ளாங்கால் போட்டுட்டு நீங்கள் உட்காந்துட்டு இந்த முத்திரையை வச்சுக்கிண்டு 15 நிமிஷம் எல்லா முத்திரையும் வச்சுக்கிண்டு நீங்கள் இருக்கலாம். ஆஸ்துமாவுக்கு 2 முத்திரை வச்சுக்கணும், 1 முத்திரை போகாது, 2 முத்திரை நம்ம வச்சுக்கணும். முதல்ல பிராங்கைட்டிஸ் முத்திரை வச்சுக்கணும். அந்த பிராங்கைட்டிஸ் முத்திரைனால நமக்கு வந்து மூச்சு விடுறது அந்த இதில் கிளியர் ஆகிறது, லங்ஸ் கிளியர் ஆகிறதுக்கு முதல்ல வகி வைக்கணும். அது உள்ளே போக போக ஆக்சிஜன் உள்ளே போக போக நமக்கு அப்போ தான் மூச்சு விட முடியும். அதுக்கு ஒரு முத்திரை ஒரு 6 நிமிஷம் வச்சுக்கலாம். அந்த முத்திரையை ஃபஸ்ட்டு அந்த பிராங்கைட்டிஸ் முத்திரை வச்சுட்டோம் அப்படின்னாக்க அதுலேருந்து அடுத்தது ஆஸ்துமா முத்திரைக்கு போகலாம். ஸோ இந்த பிராங்கை முத்திரை என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னாக்க நம்ம கையிலேயே இருக்குது நம் நலம், நம் நலம் நம் கையில். நான் நிறையா தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து ஏண்டாவது இது கையில் வச்சுட்டாலே வருமா, மாத்திரை எடுத்துக்காத நம்ம பண்ணிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக இது வேலை செய்யாது. அந்த காலத்தில் எல்லோரும் மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லோரும் இந்த மாதிரி தான் முத்திரைகளை வச்சுக்கிண்டு கஷாயம் சாப்பிட்டுக்கிண்டு இல்லை வேறு ஏதாவது இது கிடைக்கிறதா இஞ்சி சாறு அது இதுன்னு ஏதோ நிறையா இது அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் பண்ணி சாப்பிட்டுக்கின்னு தான் இருந்திருக்காங்க.
நிறைய பேர் வந்து இந்த முத்திரையை வச்சுக்கிறதுக்கா எப்படி நமக்கு வந்து இவெல்லாம் சாதுக்கள்லாம் வந்து எப்படி முத்திரையை வச்சுக்கிறாங்களோ, அவளுக்கு சாப்பாடு கூட வேணாம், இந்த முத்திரையிலேயே அவளோட உடம்பெல்லாம் சரியாக வச்சுப்பா, கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு மூச்சு விடுறதாகட்டும், அவங்க சாப்பிடாத தண்ணி உடம்பில் குறையறதாகட்டும், எல்லாமே அவங்களுக்கு இந்த முத்திரையை வச்சுட்டாலேயே அவங்களோட பஞ்சபூதங்களும் ஒரே ஸ்டெபிளைஸ் ஆகிடும். பஞ்சபூதங்களும் ஒரே மாதிரி ஆகி அவளோடக்கு உடம்பு நல்லா ஆகிடும். ஸோ இந்த ஆஸ்மா முத்திரைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், இந்த பிராங்கைட்டிஸ் முத்திரை அப்படிங்கிறச்சே நம்மளோட இந்த கையில் பஞ்சபூதங்கள் இருக்குது, அஞ்சு இது இருக்குது, நெருப்பு, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, இந்த அஞ்சு இது இருக்குது நம்ம கையில். நம்ம உடம்புலையும் இந்த அஞ்சு இது தான் இருக்குது. இந்த பஞ்சபூதங்களில் எப்படி சக்கராஸ் நமக்கு இருக்கோ அதே மாதிரி இந்த கையிலேயே நமக்கு பஞ்சபூதங்களும் அடங்கியிருக்கு. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன், இந்த நெருப்பு, நெருப்பு நமக்கு இருக்குது. இது வந்து முதல்ல வந்து இந்த இந்த இதை வந்து இங்கே வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற கோட்டில் இதை கொண்டு வரணும், ரெண்டாவது கோட்டில் இதை கொண்டு வரணும், மூணாவது இது, இதை வந்து இப்படி தனியாக வச்சுக்கணும். ஸோ இப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம கையில் மூணு இடம் இருக்குது, மூணு லைன் இருக்குது இந்த கட்டை விரலில். இது நெருப்பு, இது வந்து நீர், இது வந்து பூமி, இது வந்து ஆகாயம். ஸோ நமக்கு இந்த ஆகாயம் ரொம்பவே தேவை. நமக்கு ஒரு வெட்ட வெளி இருக்கணும், எது ஒன்று செஞ்சாலும் அது வெளியில் போகிறதுக்கு ஒரு வென்டிலேஷன் இருக்கணும். ஸோ இந்த ஆகாயத்தை நம்ம இங்கே மேலே வச்சுக்கணும். ரெண்டாவது இந்த ஃபஸ்ட்டு இந்த நீரை இங்கே வச்சுக்கணும், ஏன்னா சளியில் நீர் நிறையா இருக்குது. ஸோ அந்த நீரை குறைக்கணும். ரெண்டாவது காற்று, இது பூமி, இது தேவை. இது வந்து என்ன பண்ணணும், ரெண்டாவது லைனில் இங்கே இப்படி வச்சுக்கணும். மூணாவது இந்த இது நடுவரலை இப்படி வச்சுக்கணும். ஸோ இப்படி வச்சுக்கிண்டு நம்ம இருந்தோம் அப்படின்னாக்கா இப்படியே வச்சுன்னு வாக்கிங் பண்ணலாம். இப்படியே இப்படி நீங்கள் வச்சுக்கிண்டு ரெண்டு கையிலையும் இப்படி வச்சுக்கிண்டு வாக்கிங் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இது ஒரு ஆறு நிமிஷம் வச்சுக்கலாம். வச்சுக்கிண்டு நீங்கள் வாக்கிங் பண்ண ஒரு ரெண்டு ரவுண்டு வச்சுக்கோங்க. இது ரெண்டு ரவுண்ட் வாக்கிங் பண்ணுறதே வச்சுருந்தீங்கனாக்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த சளி இருக்கிற இது கிளியர் ஆகிடும். இது கிளியர் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு 20-30% 20-30% உங்களுக்கு லங்ஸு கிளியர் ஆகும். லங்ஸ் கிளியர் ஆனோடனே நீங்கள் வாயால் மூச்சு விடுறத மூக்கால் விட ஆரம்பிப்பீங்க. ஸோ நம்ம வந்து இதையும் வச்சுக்கிண்டு மூச்சு எப்படி விடுறது அப்படின்றத சொல்கிறேன். இதை கையில் இப்படி வச்சுன்னு விடுறோம். மூச்சு வந்து மூக்கால் விட முடியலன்னா மூக்கால் இழுத்து வாயால் அப்படின்னு சவுண்டு கொடுத்தோம்னாக்க நமக்கு நிறைய ஆக்சிஜன் உள்ளே போகும். இது முன்னாடியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடம்புல ஆஸ்துமா ப்ராப்ளம் ஆரம்பித்தோடனே வாயால் தான் நீங்கள் நிறையா மூச்சு விடுவீங்க, மூக்கால் விடவே முடியாது உங்களால். ஸோ இந்த இது ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கனாக்க அந்த ப்ராப்ளம் முதல்ல குறையும். ஸோ நம்ம வந்து இப்படி ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிண்டு ஒரு ஆறு நிமிஷம் இப்படியே உட்காந்துட்டு பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு வென்டிலேஷனாக நிறையா வெட்ட வழி இருக்கிற இடமா பார்த்து நம்ம உட்காந்துட்டு இந்த முத்திரைகளை பண்ணலாம். அப்புறம் சேரில் உட்காண்டோன்னா நம்மளோட கால் வந்து தரையில் நல்லா அமுக்கிண்டு உட்காரணும். தரையில் வந்து நம்மளோட கால் நல்லா பதிஞ்சு இருக்கணும். அப்படி உக்காந்துட்டு சேரில் உக்காண்டு இந்த மாதிரி முத்திரை இப்படி வச்சுக்கலாம். இப்படி கீழே கூட தரையில் கூட நீங்கள் வச்சுக்கிண்டு மடியில் வச்சுக்கிண்டு கூட நீங்கள் இந்த முத்திரையை பண்ணலாம். இதுக்கு வந்து டைம் வந்து ஒரு ஆறு நிமிஷம் முதல்ல அஞ்சாறு நிமிஷம் இது வச்சுட்டா போகிறோம். இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஹாஃப் இதை வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து இன்னொரு முத்திரையை வச்சுக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து வச்சுட்டா தான் உங்களுக்கு அந்த ஆஸ்மா ப்ராப்ளம் குறையும். வெறும் ஒரே ஒரு முத்திரையை வச்சுக்கிண்டு நடந்தோம் அப்படின்னா ஆஸ்மா அவ்வளோ குறையாது. ஸோ அதுக்கு வந்து அடுத்தது முத்திரைகள் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஆஸ்மா வந்து நிறைய குழந்தைங்களுக்கு கூட வருது. ஏதா குழந்தைங்களுக்கு இருக்காது இருக்குமானாக்க சின்ன பசங்களுக்கெல்லாம் கூட வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் கையை அந்த குழந்தைக்கிட்ட அப்படி ஃபெதர் டச் எப்படி இருக்கும்,
நமக்கு அந்த மாதிரி மெதுவாக தொட்டு அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற சக்தியை அந்த குழந்தைங்களுக்கு பாஸ் பண்ணினோம் கையில் அப்படின்னா அந்த குழந்தை கொஞ்சம் மூச்சு விட ஆரம்பிக்கும். மெதுவாக மூச்சு விடுறச்சு அந்த குழந்தை அழறது கூட நிறுத்தும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி வைக்கிறோம்ல அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த கையை இங்கே, ரெண்டாவது இங்கே, மூணாவது இங்கே அப்படின்னு வச்சு நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு பண்ணலாம். உங்களுக்கு பண்ணிக்கிறச்சே நீங்கள் வந்து இந்த சுண்டி விரலில் இங்கே கீழே, நடு மோதிர விரலில் இங்கே, நடுவிரல இங்கே, இந்த ஆள்காட்டி விரல் மாத்திரம் தனியாக இப்படி தான் நிற்கணும். அது இதோடு சேரக்கூடாது. ஸோ இந்த மூணுத்தையும் நீங்கள் இப்படி வச்சுக்கிண்டு ஒரு அஞ்சாறு நிமிஷம் இருந்து கண்ணை மூடிட்டு வச்சுக்கலாம். நிறைய சுவாசம் இழுக்கணும், மூச்சு விடணும். மூச்சு பயிற்சி பண்ணினோன்னா அப்படி பண்ணிட்டு வாயால் ஓ சொல்கிறச்சே ஒரு 1 மினிட் ஆகிடும் அந்த ஓம் சொல்லி முடிக்கிறதே. அதுக்கு இது சொல்கிறதுக்கு நமக்கு வந்து யாருமே இதுக்கு தேவையே இல்லை, நீங்களே எல்லாத்தையும் பண்ணிவிடலாம். அதனால் வந்து ஒவ்வொருத்தரையும் இந்த கேட்க வேண்டாம். கார்த்தால் வெடிய கார்த்தால் அவங்களுக்கு ஆரம்பித்த உடனே நீங்கள் இதை அப்படி கையை வச்சுக்கிண்டு உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா தானே உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் விடுபடுவீங்க. கார்த்தால் தான் வெடிய கார்த்தால் தான் வருமானு கேட்டால் பகலில் கூட வரும், ஆனால் வெடிய கார்த்தால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த 2 மணி நேரம் உங்களுக்கு மூச்சு விடுற சிரமம் நன்னாவே தெரியும். ஸோ அதனால் நான் வந்து காத்தால் வைக்கிறது உச்சிதம். மத்தியானம் ராத்திரி 2 தடவையும் வைக்கலாம். ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் வைக்கணும் ஒவ்வொரு இதையும். ஸோ காத்தால் ஒரு 15 நிமிஷத்தில் முதல்ல பாதி இதை வச்சுன்ட்டு அடுத்த பாதி இன்னொரு முத்திரை சொல்கிறேன், அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சுருந்தீங்க உங்களுக்குனாக்க உங்களுக்கு அந்த ஆஸ்மாலேருந்து ஈஸியாக மூச்சு விடுறது. இது தினம் பண்ணணும். ஒரு நாள் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வாரம் நான் பண்ணலை, ஐயோ நீங்கள் ஒன்று சொன்னது ஒன்றும் சரியாகலேன்னாக்கா அப்படி நினச்சிக்கூடாது. இது தினம் பண்ணணும். இதுக்கு காசு பணம் செலவில்லை, மாத்திரை சாப்பிட வேண்டாம், சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. இதனால் நீங்கள் வந்து நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு இருக்கும். எதிராக இந்த காற்று சக்தி நமக்கு கம்மியாக இருக்குது, அதனால் மூச்சு விட முடியல. அது நெருப்பு, நீர், பூமி, ஆகாயம் இதெல்லாம் வந்து சக்திகள்லாம் நம்ம உடம்பில் சேரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சக்தி நமக்கு எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாகி ஆஸ்மாவோட வீரியம் குறையும். அடுத்த இது முத்திரை, ரெண்டாவது முத்திரை சொல்லணும் அப்படிங்கிறச்சே நான் பார்க்கும்போது இப்படி இந்த கை 2 கையிலையுமே இருக்குது அந்த முத்திரை வச்சுக்கிறது. இந்த நடு விரல், இந்த ஆகாயம் விரலை வந்து நாம் இப்படியே வச்சுக்கிண்டு இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி வைக்கணும். இந்த பாருங்க இப்படி வச்சுக்கோங்க. இந்த நடு விரலை வண்டி மடித்து இந்த நகம் ரெண்டும் சேர்ந்து இப்படி வைக்கணும். இந்த விரலை இப்படி தள்ளிடணும், எல்லா விரலையும் தள்ளிட்டும் இப்படி நீங்கள் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு 8 நிமிஷம் பாக்கி, அது 6 நிமிஷம்னாக்கா இது 9 நிமிஷம் வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சுக்கிண்டு நீங்கள் உட்காந்துட்டே வச்சுக்கலாம், நடந்துட்டு கூட வச்சுக்கலாம். நிறையா பேருக்கு இப்போ கூழாங்கல்ல நடக்கணுங்கிற ஒரு ஆசைகள்லாம் நிறையா வந்திருக்கு. ஐயோ நம்மளும் நடந்தாக்க நம்மளுக்கும் நல்ல ஹெல்த் இருக்கும், நம்ம அதனால இதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இதில் நிறையா பேர் இப்போ நிறையா பேருக்கு இது ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்ச்சி வந்திருக்கு. இந்த முத்திரைகளை வச்சு நடக்கிறது, கூழாங்கல் மேலே நடக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். கடவுள் நமக்கு தானே கொடுத்துருக்கார், ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ண முடியறதில்ல. இப்போ வெளியில் போய் நீங்கள் வச்சுதான் வெட்ட வெளி உங்களுக்கு இருக்கும், காற்று நன்னாக வரும். நீங்கள் மூச்சு நன்னா இழுத்து ஓம் அப்படி நிறைய தடவை நீங்கள் சொல்லலாம். சொல்கிறச்சே உங்களுக்கே தெரியும், ஐயோ நல்லா ரிலீஃப் கிடைக்கிறது பார், நமக்கு நிறையா புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டாவது முத்திரை பாருங்கோ, இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி மறைச்சு இப்படி பண்ணணும். இப்படி பண்ணினேனாக்க உங்களுக்கு இந்த 2 கையும் கூட இப்படி வச்சுக்கிண்டு இந்த 2 நகம் இப்படி சேர்ந்து விரல் இப்படி இருக்கணும். பண்ணினோனாக்கா நமக்கு இந்த ஆஸ்துமா பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். இதை வச்சுண்டு நீங்கள் காலை நல்லா தரையில் அமுக்கி வச்சுண்டு
சேரில் உட்காந்துன்னு பண்ணலாம். இல்லை நீங்கள் அது உங்களுக்கு தரையிலே உட்காந்து பண்ண முடியும்னா ஒரு பெட்ஷீட்டோ இல்லை ஒரு பாயோ போட்டுக்கிண்டு நீங்கள் தரையில் உட்காந்து சப்ளாங்கால் போட்டுக்கிண்டு இந்த முத்திரையை வச்சுக்கலாம். வச்சுக்கிறச்சே கொஞ்சம் நேராக உட்காந்துட்டு வச்சுக்கோங்க. சேரில் உட்காந்துருக்கோமே நம்ம சாஞ்சி உட்காரலாம் இப்படி பண்ணலாம் அப்படிலாம் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நேராக ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு நீங்கள் இந்த முத்திரையை பண்ணினா நமக்கு மூச்சு உள்ளே இழுக்கிறச்சே நமக்கு ஆக்சிஜன் போகிற இடம் கரெக்டாக போகும். இப்படி சாஞ்சி கிஞ்சி உட்காண்டா அதுவும் வளைஞ்சு கிழிஞ்சி உள்ளே போகிறதுனா ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம நேரம் அப்படி உட்காந்துட்டு பண்ணுறச்சே நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. நம்ம நிறையா ஆக்சிஜன் உள்ளே போகிறச்சே நம்மளோட ரத்த சுத்தி கிடைக்கிறது, பிளட் பியூரிஃபிகேஷன் நிறைய ஆகிடுறது. இந்த சளி இருக்கிற இடம்லாம் நல்லா ஓப்பன் ஆகி சளியெல்லாம் வெளியில் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்மாலேருந்து விடுபடலாம். இப்போ வந்து பனிக்காலம், பனி பொழியறது, நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. எங்கிட்ட வரவங்கள்லாம் என்ன பண்ணுறது, முத்திரைகள் சொல்லுங்க எங்களுக்கு, அதுதான் எங்களுக்கு ஈஸி, நாங்கள் ஆஃபீஸ் புரட்சியே கூட ட்ரெயினில் புரட்சியே வச்சுப்போம் அப்படின்லாம் சொல்லி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போது நிறைய பேருக்கு விழிப்புணர்ச்சி வந்துருத்தோம், முத்திரை வச்சுட்டா சரியாகும், அக்குபங்க்சர் பண்ணிட்டா சரியாகும் அப்படின்ற நிறைய விழிப்புணர்ச்சிகள் நிறையா வந்திருக்கு ஜனங்கள்கிட்ட. ஸோ அவள் வந்து இப்பப்போ மருந்து சாப்பிடாத என்ன வழி பண்ணலாம் அப்படின்றதுக்கு இப்படிலாம் கேட்குறா என்கிட்ட. உங்களுக்கும் நான் சொல்கிறேன் அருள்ஜோதி டிவி நேயர்களே, நீங்களும் இந்த மாதிரி ரெண்டு முத்திரையும் வச்சுக்கிண்டு பழகி உங்களை ஆஸ்மாவோட இதை வந்து குறைச்சிக்கிறதுக்கு நீங்கள் வழிவகுக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. நம்மளாம் நம் கையில்றச்சே நீங்கள் உங்களோட கையில் இந்த மாதிரி ஒரு முத்திரையை வச்சுக்கிண்டு உக்காண்டிங்க அப்படின்னாக்க நீங்கள் தானே இன்னும் ஒரு 10 நாளில் நீங்கள் நினச்சிப்பீங்க, ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கிறதே, இதையே நம்ம வச்சுக்கிண்டு சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். நீங்களே இது பண்ணலாம். இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த முத்திரைகள் கீழே இந்த சுண்டி விரல் கீழே மோதிர விரல் நடுப்புற இந்த நடுவிரல் இப்படி வச்சுக்கிண்டு நீங்கள் இருக்கணும். இருந்தீங்கனாக்க ஐயோ வச்சுக்க முடியலையே ரெண்டு கையிலையும் அப்படின்னா ஒரு கையில் வச்சுக்கோங்க. ரெண்டு கையிலையும் உங்களால் வச்சுக்க முடியலை, நிறையா பேருக்கு வச்சுக்க முடியாது, இந்த மாதிரி அமுக்கவே முடியாது நிறையா பேருக்கு. ஸோ நீங்கள் ஒரு கையிலையே இந்த இதை அப்படி வச்சுக்கிண்டு அழுத்திண்டு பண்ணினாக்க அதுவே உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அடுத்த முத்திரை வந்து ரெண்டு கையிலையும் தான் உங்களால் பண்ண முடியும். இது ஒரு கையில் வச்சுட்டு பண்ணினா சரியே வராது. ஏன்னா ரெண்டுத்துக்கும் நம்ம இப்படி கனெக்ஷன் கொடுக்குறோம், ரெண்டு சக்திகளும் சேர்றது, ரெண்டு ஆகாயமும் சேர்றது, ஆகாயம் வெட்ட வெளி. நமக்கு இது வச்சுட்டோம்னாக்கா வெட்ட வெளினா வெளியில் இருக்கிற ஆக்சிஜன் நமக்கு உள்ளே போகிறதுக்கு வழிவகுக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த முதிரையை வச்சுக்கிட்டு இருந்தீங்கனாக்க உங்களுக்கு அந்த ஆஸ்மாலேருந்து நிறைய பேர் இந்த ஆஸ்மா பிரச்சனையினால் வராங்க. ஐயோ எனக்கு இதோட நீங்கள் அக்குபங்க்சரும் சேர்த்து பண்ணிக்கலாம். அக்குபங்க்சர்லேயும் ஆஸ்மாவுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. நாங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறோம், அக்குபங்க்சர்து வேணாலும் இப்போவும் உங்களுக்கு அதோட சொல்லித்தரேன். நீங்கள் அந்த அக்குபங்க்சரையும் சே நான் ரெண்டுத்தையும் சொல்கிறதுனால இன்றைக்கி முத்திரைகள்கிட்ட இதை பற்றி சொல்லியிருக்கேன். இதோட சேர்த்து வேணால் உங்களுக்கு இப்போ அக்குபங்க்சர் எப்படி நடக்கிறதுன்னு சொல்கிறேன். இது கூட கையில், இந்த கையில் கிளாக் வைஸ் இப்படி கடிகார சுற்று மசாஜ் கொடுக்கணும். அக்குபங்க்சரில் அக்கு ப்ரெஷரில் இப்படி மசாஜ் கொடுக்கணும். அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற இப்படி மசாஜ் கொடுக்கணும். உள்ளே இருக்கிற இதெல்லாம் வந்து ஐயோ நம்மளை வெளியில் அனுப்புறதே, சளியெல்லாம் வெளியில் அனுப்புகிறாங்களேன்னு அந்த சளியெல்லாம் வெளியில் வர்றதுக்கே முதல்ல ரொம்ப தகராறு பண்ணும். எல்லாருக்குமே பாக்டீரியான்னு உள்ள ஒன்று இருக்குது. அந்த பாக்டீரியா இது வந்து வெளியில் தள்ளுறோம் நாங்கள். அந்த பாக்டீரியா இந்த பாக்டீரியாவாக இருக்கிறதுனால அது வெளியில் வரச்சே அது கஷ்டப்பட்டுந்தான் வெளியில் வரும். ஆனாலும் நீங்கள் வந்து அந்த கஷ்டத்தையும் பொறுத்துண்டு இந்த முத்திரையை வச்சுக்கிண்டு இந்த அக்கு ப்ரெஷர் கொடுக்கோ. அப்புறம் இந்த இதுக்கு கீழே ஒரு பாயிண்ட் இருக்குது, இதை வந்து கடிகார சுற்றுக்கு எதிர்மறை சுற்று இப்படி பண்ணணும். இன்னும் ஒரு ரெண்டு விரல் கீழே இங்கே ஒரு பாயிண்ட்லேயும் எதிர்மறை சுற்று, கடிகாரத்துக்கு எதிர் சுற்று இப்படி நீங்கள் பண்ணிக்கணும். இப்படி பண்ணுறச்சே உங்களுக்கு உடம்பில் இருக்கிற
கெட்ட சளி இது அந்த மாதிரி இதெல்லாம் வெளியில் வந்து கொட்டும். கொட்டுறச்சே உங்களுக்கு மூச்சு நல்லா விட முடியும். நீங்களே நல்லா நிமிந்து உக்காண்டு பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி ஒரு முத்திரையை. இது ரொம்பவே ஈஸியான முத்திரை நான் சொல்லித்தரது. எல்லாரும் சொல்லுவாங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு, ஆனால் நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப சுலபம், யார் வேணாலும் செய்யலாம். இதுக்கு வந்து ஒரு டைம் கிடையாது, என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் பண்ணலாம். வீட்டில் இருக்கிறவங்க காலையில் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க நிறையா பேர் இந்த அலர்ஜி இந்த ஆஸ்மானால் கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லணுன்னா, நீங்கள் காத்தால் எழுந்ததுமே இந்த ஒரு 15 நிமிஷம்தான் காத்தால், ராத்திரி வந்து 15 நிமிஷம் வச்சுக்கட்டும், ஆஃபீஸில் ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பேசின்னு இருக்கச்ச கூட இதை வச்சுட்டு உக்காந்திங்கனாக்க அதனோடய இஃபெக்ட் உங்களுக்கு அப்புறமா தெரியும். ஐயோ வீட்டில் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோமே, நம்ம இங்கே வந்து பண்ணுறச்சே நமக்கு என்ன ரிலீஃப் கிடைக்கிறதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட ஆஸ்துமா பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்வுன்னு எனக்கு தோன்றுறது. நீங்கள் எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்கன்றத பார்த்து எங்களுக்கு ஃபீட்பேக்ஸு அருள்ஜோதி டிவிக்கு கொடுத்து என்னை நீங்கள் நல்ல இதை கௌரவிக்கணும். அருள்ஜோதி நேயர்களே, நன்றி, வணக்கம்.